டிஎல் எங்ககிட்ட சொல்றாங்க நீ ஸ்டாஃபே கிடையாது, நீ ஒன்று ஜொமேட்டோ ஸ்டாஃப் கிடையாது, விருப்பம் இருந்தால் ஓட்டு இல்லைனா விடுன்றாங்க. அப்போ எதுக்கு ரெஃபர் பண்ண வச்சுட்டு எதுக்கு ஆள் சேர்க்கணும்? இவ்வளோவும் பண்ணு 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 எங்களை முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க, ஆனால் பேசினவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க, அவங்க சேஃபாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம், ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது. அதான் யோசிக்கல, இவங்களுக்காக நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், எங்களை தூண்டி விட்டுட்டு பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா. எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இங்கே இருக்க ஃபேஸ் கார்டு எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இதுக்கு காரணம் வந்து அவங்கள தான் இருப்பாங்க. இந்த வாட்டி வீக்லி ரெட் கார்டு ஒன்று இருக்கும்போது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒரு பேக் போன் மாதிரி இருந்தது. இன்றைக்கி எங்களோட பேக் போனே போயிடுச்சு, அந்தளவுக்கு நாங்கள் அவ்வளோ சஃபர் பண்ணுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் இது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. மலையில் பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துட்டேன், விழுந்துட்டு என் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு. அதை தாண்டி நான் அடுத்து நான் ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணுறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அத்தனை ஃபோன் பண்ணுறேன், ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு ஹிந்தி வராது, எங்களுக்கு தமிழில் கஸ்டமர் கேர் கிடையாது. அத்தனை ஃபோன் பண்ணுறேன், அடுத்து அதை ரைடரை நான் கேட்குறேன், எதுவுமே இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அங்கேருந்து நான் யார் ஃபுட்டு ஆர்டர் பண்ண கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மலையில் இருக்கேன், என்னால் வெளியே வர முடியாதண்ணா, நான் வந்து நர்ஸாக இருக்கேன், நான் நர்ஸாக இருக்கேன், என்னால் வெளியே வர முடியாது, எனக்கு எப்படினாலும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை தாண்டி நான் ஒரு 600 meters நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய இடத்துல 4 kilometers சுற்றிட்டு ரிட்டன் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்துட்டு காசும் வாங்காமல் எதுவும் வாங்காமல் அவங்க சிஓடி அவங்களது. எனக்கு இந்த இடத்துல 8 தையல் சரியா. இதை நான் வந்துட்டு மறுநாள் ஒரு நாள் கழித்து நான் ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் டிஎலுக்கு நான் பண்ணுறேன், பேசிவிட்டு சொல்கிறேன். மழை முடிஞ்சு 2-3 months இருக்கும், இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. காரி துப்புறாங்க சார், பையனுக்கு ஃபீஸ் கட்டலை, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டலை, காரி துப்புறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே நார்மலாக வந்துட்டு வீக்லி டார்கெட்னு ஒன்று இருந்ததுண்ணா, வீக்லி ரேட் கார்டுனு ஒன்று இருந்தது. இப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, கிக்ன்ற ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 180 orders பார்த்தோம்னா எங்களுக்கு வந்துட்டு 11,500 rupees ஒரு 10,000-10,500 சேலரி இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு கிக்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்பப்பெல்லாம் ஒன்று சொல்லி ஃபுல் டே ஸ்லாட்டை புக் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம போகலன்னா அந்த ஸ்லாட்டை கேன்சல் பண்ணால் நமக்கு காசை பிடிக்கிறாங்க. ரெண்டாவது, நாங்கள் ஒரு 6.5-8 hours ஒர்க் பண்ண இடத்துல இப்போ 14-13 hours நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஆர்டர் வருதோ வரலையோ 24 hours அவங்க கூட நாங்கள் உட்காந்துட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ காலையில் 6 ஸ்லாட்டை புக் பண்ணதுக்கப்புறமா நைட்டு 10:30 நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்டில் தான் இருக்கும். இதுக்கு நடுவில் மொபைல் சார்ஜ் போடணும், எங்களோட பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், அதை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். ரோட் சேஃப்டி, நம்ம போகிற இடத்துலன்னு எவ்வளோ ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், லொக்கேஷன் கரெக்டாக இருக்காது, அதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஓட்டும் போதும் இவங்க கொடுத்துருக்க ஸ்லாட்டில் வந்துட்டு 1 hour சொல்கிறாங்க. 1 hour நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு யூஸ் இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆர்டர் பார்த்தா 20 rupees இருந்தது, அதுக்கப்புறம் 1 kilometer 6-40 rupees இருந்தது. இப்போ வந்துட்டு ஒரு 2 kilometer போனால் 40 rupees போடுறாங்க, 10 kilometer போனால் 60 rupees போடுறாங்க. அது என்ன கணக்கு ஏது கணக்குன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல, இருக்கிற எல்லாரையும் சொல்கிறோம் யாருக்குமே தெரியல. ரெண்டாவது, எங்களுக்கு வந்து பீக் ஹவர்னு இருக்கும், ஒரு 12-3 o'clock ஓட்டுவோம், ஈவினிங் வந்து 7-10:30 ஓட்டுவோம், 6:30 hours மினிமம். அதுக்கப்புறமா வந்துட்டு வீக்லி பார்க்குறவங்க, வீக்கில் 150 orders எடுக்கணுன்றவங்க நடுவில் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை ஆன் பண்ணிட்டோ அவங்க இஷ்டத்துக்கு நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, ஸ்லாட்டை புக் பண்ணால் கம்பல்சரி நாங்கள் அவங்க கூடவே இருந்து ஆகணும், எங்களால் நடுவில் ஆஃப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 1 hour 10 minutes டைம் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த 10 minutes நாங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறது கூட எங்களுக்கு தெரியாது. இப்போ 1 hour ஃபுல்லாக நாங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணி உக்காந்துட்டுருக்கோம் அப்படின்னும் போது அந்த 1 hour ஆர்டரே வரலன்னும் போது அந்த 10 minutes நம்ம ஆஃப் பண்ணுமான்னு யோசிக்க மாட்டோம். அந்த 10 minutes ஆர்டர் வராதான்னு சொல்லிவிட்டு அப்போ கூட சாப்பிடாம தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இதுதான் எங்களோட நிலமை. ஒரு ஆர்டரை எடுத்தோம்னா டெலிவரி பண்ணுற இடத்துக்கு நாங்கள் பசியும் பட்டியுமா இருந்தாலும் அங்கே நாங்கள் போய் அவங்களுக்கு கொடுக்கறது தான் நாங்கள் யோசிப்போம். அங்கே போய் நிற்கிற இடத்துல ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்காது, அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு இல்லை பிஸி இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிங் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் லொக்கேஷன் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்போம். அவங்களை கேட்டால் வந்து பார்த்துக்காம ஃபோன் எடுத்தாலும் இல்லை நேரில் பார்த்துட்டு கேட்டாலும் ஃபோன் வரலாம் கேட்டால் ஃபோனே வரலன்னு ஃபோன் எடுத்து காட்டுவாங்க. ஒரு 2 phones, 3 phones ஆனால் எங்களுக்கு ஃபுல்லாக ரிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கஸ்டமர்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அங்கே சுவிட்ச் ஆஃப் இருக்கலாம் இல்லை பிஸி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிங் போயிட்டே தான் இருக்கும். நாங்கள் எதாவது ஒன்று கேட்டோம்னா எப்போ ஃபோன் சொல்லி அவங்க எங்கள் மேலே பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஆர்டர் நம்ம அசைன் பண்ணதுக்கப்புறமா 1 minute எங்களால் நிற்க முடியாது, நின்னால் ஏன் மூவ் ஆகலைன்ற மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் நம்ம எடுத்ததுக்கப்புறமா பிக்கப் எடுத்ததுக்கப்புறமா அங்கே 1 minute நின்னால் ஒரு 1 minute வந்துட்டு ஃபுட் டிலேன்னு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அதேமாதிரி லொக்கேஷன் வந்து ப்ராப்பராக எங்கேயுமே எங்களுக்கு இருக்காது, அதெல்லாம் தாண்டி நாங்கள் போவோம். என்னோடய பைக் நான் வாங்கி 1 year ஆகுது, 1 year நான் 80,000 kilometers நான் ஓட்டியிருக்கேன் இந்த ஜொமேட்டோவில், 1 year வண்டி 80,000 kilometers நான் ஓட்டியிருக்கேன், இந்தளவுக்கு நான் உழைச்சிருக்கேன். ஆனால் நாங்கள் பண்ணுற விஷயம் வந்து எல்லாருக்காக பண்ணுறோன்றது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. வீக்லி ரெட் கார்டு ஒன்று இருக்கும்போது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒரு பேக் போன் மாதிரி இருந்தது, இன்றைக்கி எங்களோட பேக் போனே போயிடுச்சு, அந்தளவுக்கு நாங்கள் அவ்வளோ சஃபர் பண்ணுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் இது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. எல்லோரும் வந்துட்டு
ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில் மட்டும் தான் வாய்ஸ் கொடுக்குறாங்களே தவிர நேரில் வந்து யாரும் பேச மாட்டாங்க. இவங்களுக்காக நாங்கள் பண்ணுறோன்றதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க நேற்று போனவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காங்க சொன்னதுக்கப்புறமா நைட்டு 9:00 நைன் தேர்ட்டி கால் பண்ணிவிட்டு அழுதுட்டு ஃபோன் பண்ணி வாங்க போய் பார்க்குறோம் எங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்த வாய்ஸு அவ்வளோ வாய்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் யாரும் முன்னாடி வரலை. சொல்கிறேன் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே வந்து இவங்க தான், பட் இவங்களே வந்துட்டு பல பேர் மட்டும்தான் இருக்காங்க தவிர இன்னும் பல பேர் வரவே இல்லை. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஜொமேட்டோ அவங்க சொல்கிறான் ஜோனில் நாங்கள் 300 பேர் இருக்கோம்னு சொல்கிறான், ஆனால் அந்த 300 பேருக்கு ஒரு டிஎல். ஆனால் அந்த 300 பேரில் நாங்கள் ஒரு 30 பேர் தான் இங்கே இருக்கோம், மீதியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் வந்து சொல்கிறான் நீ ஒன்றும் ஸ்டாஃப் கிடையாது, விருப்பம் இருந்தால் ஓட்டுகள்லாம் விட்டுட்டு போகணும்னு கேட்குறான். அப்போ ரெஃபர் பண்ணு சொல்லி இப்போ எதுக்கு ஆள் எடுக்கணும், வேண்டாம் எங்கள் வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடலாமே. ரெஃபர் பண்ணு சொல்லிட்டு வேலை செஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும். வீக்லி நாங்கள் ஒரு 10,000-12,000 பார்த்தது, இந்த வாரம் என்னோடய வருமானம் வெறும் 1,700 ரூபா. அப்படி இருக்கும் நான் என்ன பண்ண முடியும். இதை வந்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நார்மலான ரேட் கார்டு வேணும். இப்போ கொரோனா காலகட்டத்திலையும் சரி மழை காலகட்டத்திலையும் மழையில் பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துட்டேன். விழுந்துட்டு என் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு. அதை தாண்டி நான் அடுத்து நான் ஹெல்ப் சென்டர் கால் பண்ணுறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அத்தனை ஃபோன் பண்ணுறேன், ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஏன்னா ஹிந்தி வராது எங்களுக்கு, தமிழில் கஸ்டமர் கேர் கிடையாது. அத்தனை ஃபோன் பண்ணுறேன், அடுத்து அது ரைடர் நான் கேட்குறேன், எதுவுமே இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அங்கேருந்து நான் யார் ஃபுட்டு ஆர்டர் பண்ண கஸ்டமர் என்னை கால் பண்ணி கேட்குறாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மலையில் இருக்கேன், என்னால் வெளியே வர முடியாதண்ணா, நான் வந்து நர்ஸாக இருக்கேன், நான் நர்ஸாக இருக்கேன், என்னால் வெளியில் வர முடியாது, எனக்கு எப்படினாலும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை தாண்டி நான் ஒரு 600 மீட்டர் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய இடத்துல 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு ரிட்டன் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்துட்டு காசும் வாங்காமல் எதுவும் வாங்காமல் அவங்க சிஓடி அவங்களது. எனக்கு இந்த இடத்துல 8 தையல், சரியா? இதை நான் வந்துட்டு மறுநாள் ஒரு நாள் கழித்து நான் ஹாஸ்பிட்டல் நான் போய்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் டிஎலுக்கு நான் பண்ணுறேன், பேசிவிட்டு சொல்கிறேன்னாங்க. மழை முடிஞ்சு 2-3 மாதம் இருக்கும், இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணால் எஸ் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனால் நாங்கள் இப்போ இவ்வளோ பண்ணுறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு டிஎல்ஆர் ஜோனில் வந்து வந்து பார்க்குறாங்க, ஆனால் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லும்போது ஒரு கால் பண்ணும்போது ஃபோன் எடுக்கலை. அது அம்மா சொல்கிறது நீங்கள் ஸ்டாஃப் கிடையாது அப்படின்னும் போது, அப்போ ஸ்டாஃப் இல்லைன்னா அப்போ எதுக்கு சும்மா பேருக்குனாலும் வேலை செய்யுமா? நாங்கள் பேருக்குனாலும் நாங்கள் வேலை செய்யுமா? ஸ்டாஃப் இல்லை. நீ இதை பற்றி டிஎல் கிட்ட பேசவில்லை, டிஎல் எங்ககிட்ட சொல்கிறாங்க நீ ஸ்டாஃபே கிடையாது, நீ ஒன்று ஜொமேட்டோ ஸ்டாஃப் கிடையாது, விருப்பம் இருந்தால் ஓட்டு இல்லைனா விடுன்றாங்க. அப்போ எதுக்கு ரெஃபர் பண்ண வச்சுட்டு எதுக்கு ஆள் சேர்க்கணும்? புதுசாக வந்தவங்க கிக்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. அவங்க வராங்க, அவங்களுக்கு 100 ரூபாவோ 200 ரூபாவோ வந்தால் போதும்னு ஓட்டுறாங்க. ஆனால் வீக்லி இதை மட்டும் ஒன்று வருஷக்கணக்காக இருந்து வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் ரேட் கார்டுனா என்ன, கிக்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளவும் பண்ணுறோம். ஆனால் அது வந்துட்டு எங்கள் டீமில் இருக்க நிறைய பேருக்கே புரிய மாட்டேங்குது, எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா போன வாரம் அண்ணா நகர் செஷன் நான் போயிட்டு வந்தேன், அனநகர் ஸ்டேஷனை கூப்பிட்டு போயிட்டு ஐடி பிளாக் பண்ணி எல்லாமே பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க போலீஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி அந்த பையனோட ஒரு சைடும் பிளாக் மார்க் கிடையாது. அப்போ எதுக்கு நீ ஐடி பிளாக் பண்ணு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் ஐடி ரிட்டன் மறுபடியும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என் ஐடி பிளாக் ஆகலாம். ஆனால் இந்த வாட்டி ஐடி பிளாக் ஆச்சுன்னா இதுக்கு ஜொமேட்டோ கம்பெனி காரணம் கிடையாது. எங்களை எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு பண்ண வச்சுட்டு இப்போ முன்னாடி வராமல் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் அவங்க தான். இவ்வளோவும் பண்ணு எங்களை முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் பேசினவங்கலாம் பின்னாடி இருக்காங்க, அவங்க சேஃபாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது. அதை யோசிக்கலை, இவங்களுக்காக நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், எங்களை தூண்டி விட்டுட்டு பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா. எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இங்கே இருக்க ஃபேஸாக காரணம் எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. இந்த வாட்டி ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? காரி துப்புறாங்க சார், பையனுக்கு ஃபீஸ் கட்டலை, பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டலை, காரி துப்புறாங்க. புரியுதா? ஏன் போகிறோன்னு கேட்குறாங்க. என்னோடய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு இருக்க பேர் எங்கள் ஜோனில் வந்துட்டு ஃபாஸ்ட் ரைடர். நான் வந்து ட்ராக் ஓட்டினவன், பைக்கை எடுத்தனா எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணுறவன் நான். என் வண்டி மைல் வந்து வெறும் 40 இல்லை 35 தான் வரும். இங்கே நான் ஓட்டுற காசு, நான் பைக்கில் பெட்ரோல் தான் போடுறேன். ஆனால் சுத்தமாக அந்த ஓட்டுறதில் வந்து நான் பைக் ஓட்டினேனே, நான் அந்த மாதிரி ஓட்டினேனே ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்ததே தவிர, ஆனால் இவங்க மூலமாக சம்பாதிச்சதே சாக்ரிஃபைஸ் கிடையாது. 6,000 ரூபாய் 7,000 ரூபா வாரம் சம்பாரிச்சு, இன்றைக்கி வரும் 1,500 ரூபாயும் வந்து நிற்கிது. அப்படி இருக்கும்போது என்ன இருக்குது எங்களுக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? எனக்கு வருமானம் தான் நான் பெட்ரோல் போடுவேன், அது நான் பைக்கு நான் ஓட்டுறேன்னா நான் ஓட்டுறதுக்கான பெட்ரோல் நான் போடுறேன். ஆனால் வருமானமே நம்ம பண்ணோன்னா